நீங்க ஓவரா வாய் விடும் போது நான் ஒண்ணு கூட பேசக்கூடாது சார். என்ன சார் நீங்க பயந்துட்டேன் சார். நான் ரொம்ப வாடகை சார், வாடகை வீட்டுல தான் எப்படி சொந்த வீடு கட்டிடுறேன்னு பாத்துக்கலாம். வீடு கட்ட ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கவேன், நான் தளங்கள் பண்ண ஆரம்பிப்பேன். எனக்கு வந்து ரெண்டாவது பேபி போயிடுச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு வருத்தம், உங்களுக்கு ஏன் சந்தோஷம்? சரிங்க சார், நான் கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டுட்டே இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு கேடு கட்ட கேரக்டர் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு நிமிஷம் இருப்போம், ஒரு நிமிஷம் இருப்போம், அங்கிட்ட பேசிருக்கோம். ஒரு நிமிஷம் இருப்போம். ஒண்ணும் இல்ல சார், நீங்க வந்து நானும் என் ஒய்ஃபும் ரொம்ப ஒரு மன கஷ்டத்துல இருக்கோம். நீங்க வந்து இந்த மாதிரி பேச வேண்டாம். சரி, அதுக்கு ஒரு செலிப்ரேட் பண்ணிடலாமே. நீங்க தான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கீங்க. நான் வந்து அழுது புலம்பி மண்ணில் புரண்டு நான் வந்து என் குழந்தை இல்லைன்னு சொல்லி வீடியோ போட்டுறேன். ஓகே சரியா? ஓகே, அதை பண்ணு. அன்னைக்கே சொன்னேன், சமையல் வேலைக்கு போயிட்டு 600-800 ரூபா சம்பளம் தருவாங்க. ஒருங்க பொழைக்கிற வழியை பாருன்ட்டு இந்த மாதிரி மக்களோட வயிற்றுச்சல. சரி சார், சார் நாளையிலேருந்து நான் வந்து நான் வேலைக்கு போகிறேன் சார். நிறைய பேர் டிப்ஸ் கொடுத்தா கூட அது ஒரு 200 ரூபா வரும். ஒன்று 1000 ரூபா ஒரு நாளைக்கு உட்காந்து சாப்பிடலாம், புரியுதா? எது பேசக்கூடாது அப்படின்னு இருக்கும். ஏன்னா வந்து இந்த பக்குவம் வந்தவங்களுக்கும் பக்குவம் வராதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கு ரெண்டாவது பேபி போயிடுச்சு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படிலாம் போறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸா? ஆமா, எல்லாமே நண்பர்கள் தான். சரிங்க, எல்லாரும் மீடியால இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர், உங்களை மாதிரி எச்சங்க நிறைய பேர், சரி லட்சக்கணக்கில் இருக்காங்களா? ஆமா ஆமா, ஓகே. இரும மாடு மாதிரி ஒரு வயசுக்கு வந்துட்டோம். நம்ம இந்த வயசுல இருந்துட்டு மத்தவங்களை திட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல். முடிஞ்சா ஒரு ஏசி போட்டுங்க. நீங்க ஓவரா வாய் விடும் போது நான் ஒண்ணு கூட பேச கூடாது சார். என்ன சார் நீங்க என்ன பண்றேன்னு எனக்கு வந்து ரெண்டாவது பேபி போயிடுச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு வருத்தம், உங்களுக்கு ஏன் சந்தோஷம்? நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணி உங்களுக்கு வயிற்றுச்சலா இருக்கனாலயா? நீ வருத்தப்படுறதுனாலதான் எனக்கு சந்தோஷமே, புரியுதா? சரிங்க சார், நான் கடைசி வரைக்கும் வருத்தப்பட்டுட்டே இருக்கேன். உங்களை மாதிரி ஒரு கேடு கட்ட கேரக்டர்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்க இல்ல குழந்தை இருக்குன்னு சந்தோஷமா வீடியோ போட்டீங்க, இப்ப இல்லன்னு சொல்லி வருத்தமா வீடியோ போடுங்க. அது பார்த்து மக்கள் எல்லாம் வந்து பரவாயில்ல, நான் ஆத்திரப்பட்டு பேசுறல, மனசுல 1000 பேர் 1,00,000 பேர் நினைக்கணும். அவனுக்கு என்ன ஆட்டம் போட்டான் நீ, இதுக்கு நீ கஷ்டப்படுறான்னு 4 பேருக்கு தெரியல. இப்ப நீ என்ன பண்றனா, உங்களுக்காகவே நான் வந்து அழுது புலம்பி மண்ணில் புரண்டு நான் வந்து என் குழந்தை இல்லைன்னு சொல்லி வீடியோ போட்டுறேன். ஓகே சரியா? எனக்கு இந்த மாதிரி உருப்பிட மாட்டேன் நினைக்க வேண்டாம்.
என்ன சார் பண்ணுவீங்க? உங்களுக்கு என்ன? எனக்கு வந்து வீடியோ போட கூடாது, அவ்வளவுதான். அவ்வளவுதான். நான் வீடியோ பண்ணா கால் வராது. அவ்வளவுதான். என் நம்பரை நீங்க பிளாக் பண்ணனும்னு நினைச்சீங்கனா நீ பயப்படல? இல்லை சார், இல்லை சார், நான் வந்து சரி நீங்கள் வயிற்றுச்சல் இருக்கீங்க, நம்ம வந்து எது பேசக்கூடாது அப்படின்னு இருக்கோம். ஏன்னா வந்து இந்த பக்குவம் வந்தவங்களுக்கும் பக்குவம் வராதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து எடுத்த கவுத்த நிறைய பேச மாட்டோம். ஓ, எனக்கு சரி, ஓகே, உங்களுக்கு பக்குவம் இருக்குது, அவ்வளோதான மேட்ரு. அதனால் வந்து நான் வந்து கெட்டு போகணும்னு நினச்சிட்டீங்க, அவ்வளோதான விஷயம். சரி, சந்தோஷம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு நினைக்கிறேன், கமெண்ட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, உங்களுக்கு ரெண்டாவது பேபி போயிடுச்சு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படிலாம் போடுறாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம், எல்லாமே நண்பர்கள் தான். சரி, எல்லாருமே மீடியாவில் இருக்கிற நிறைய பேர் இந்த மாதிரி லட்சக்கணக்கான பேர், கோடிக்கணக்கான பேர் உங்களை மாதிரி எச்சிங்க நிறைய பேர். சரி, லட்சக்கணக்கில் இருக்காங்களா? ஆமாம் ஆமாம், ஓகே. நீ பண்ணு, நீ என்ன பழச்சிக்கன்னு நினைக்கிறேன், நீ பண்ணு, நீ என்ன பண்ண முடியும் நான் பார்த்துக்கிறேன். சரியா? சரி சார், தேங்க்யூ சார். நம்ம இதை பற்றி இதுக்கு மேலே பேச வேண்டாம், தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாதீங்க. இதோ நாங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும், கொஞ்சம் நாளைக்கு வந்து நாங்கள் எந்த டிஸ்டர்பும் இல்லாமல் இருக்கணும், ஏன்னா மன கஷ்டத்தில் இருக்கும். ஸோ இனிமேட்டு இந்த மாதிரி கால் பண்ணி பேச வேண்டாம், ஓகேவா? நான் டீசெண்டாக சொல்கிறேன் சார், நான் டீசெண்டாக சொல்கிறேன், டீசெண்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ. ஓகே, காலில் பேசுனது யாருன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி வந்து நாங்கள் செகண்ட் பேபி எங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷமான விஷயம் போட்டப்ப கால் பண்ணி எதுக்கு இந்த மாதிரி வீடியோலாம் போடுற அப்படின்ற கேட்ட ஒரு கேரக்டர் இவர். மறுபடியும் இப்போ செகண்ட் பேபி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ போட்டிருந்தோம், அது கொஞ்சம் ஒரு பிரச்சனையால் செகண்ட் பேபி எங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அது வந்து மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி ஒரு வீடியோ அப்டேட் பண்ணியிருந்தோம், நிறைய பேர் கேட்டனால. அதை பார்த்துட்டு இவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, எனக்கு உங்களுக்கு ரெண்டாவது பேபி போயிடுச்சா, எனக்கு எவ்வளோ நிம்மதியாக இருக்குன்றாரு. எங்களுக்கு ரெண்டாவது பேபி போனால் இவருக்கு என்ன? இவர் மட்டும் இல்லைங்க, இவர் மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்குலாம் என்னன்னு தெரில, எங்கள் வீடியோஸ்க்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் நல்ல நல்ல வீடியோஸ் போட்டாலோ இல்லை அவங்க கஷ்டப்படுற வீடியோஸ் போட்டாலோ அதில் போய் கமெண்ட்டில் போய் நிறைய பேர் வந்து திட்டுறது அவங்கள. அடுத்தவங்க கெட்டு போனால் எப்படி சந்தோஷப்படுற எத்தனை பேர் இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. ஆனால் எங்களை பார்த்து ஃபீல் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கீங்க, அண்ணா அண்ணி ஃபீல் பண்ணாதீங்க, உங்களுக்கு அடுத்த பேபி கண்டிப்பாக உண்டு, இதெல்லாம் விட்டு தள்ளுங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட அன்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பட் வந்து இந்த மாதிரி கேரக்டர்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். நான் வந்து இவங்களாம் அவாய்ட் பண்ணிவிடுவேன், நான் இவங்க கிட்ட பேச விட மாட்டேன். உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு நான் இந்த விஷயத்தை காமிச்சிட்டேன். ஓகே கைஸ், மறுபடியும் நான் சொல்கிற விஷயந்தான், செகண்ட் பேபி இல்லைங்கிற விஷயத்தை அப்டேட் பண்ணியாச்சு. அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கில் கொடுக்குற அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருங்க, எண்ட் ஸ்க்ரீனில் கூட இருக்குது, அதிலையும் நீங்கள் பாருங்கள். எங்கள் லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். யாருமே வந்து எங்களை தப்பாக நினைக்க வேண்டாம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டுருக்கீங்க, உங்களுக்கு செகண்ட் பேபி வந்தது நீங்கள் வீடியோ போட்டுருக்கூடாது, கண்ணு போட்டுரும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டுருக்கீங்க, கமெண்ட் பண்ணிட்டுருக்கீங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பேபி வந்தால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டையும் சொல்ல மாட்டோம், டைரெக்டாக உலகாப்புக்கு உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். அது வரைக்கும் நாங்கள் யாரை பற்றி எதை பற்றி நாங்கள் பேச போகிறதில்ல. ஓகே கைஸ், யாருமே எங்களை தப்பாக நினைக்க வேண்டாம், இவரையும் நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க, இவரை பற்றி திட்டாதீங்க கமெண்ட்டில். எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற யாரும் இவரை வந்து கமெண்ட்டில் திட்ட வேண்டாம், விடுங்க. அவரோட வயிற்றுச்சல் அவர் வந்து சொல்லிட்டு போயிட்டார். நிறைய பேர் இப்படி தானே இருக்காங்க, நம்ம அவாய்ட் பண்ணிட்டு போயிடணும், நம்ம யாரையுமே தப்பாக பேசக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம வந்து எடுத்தவங்க வந்தோம்னு போய் அடி பேச வேண்டாம். நம்ம ஸ்டேஜில் இருக்கமோ இல்லையோ, நம்ம இந்த அளவுக்கு வளர்ந்துட்டோம், இரும்பு மாடு மாதிரி ஒரு வயசுக்கு வந்துட்டோம், நம்ம இந்த வயசில் இருந்துட்டு மற்றவங்களை திட்டுறது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல். ஆனால் என்ன திட்டுறியா, திட்டிட்டு போயிட்டாரு, கடந்து போயிடும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்கணுங்க. இதுதான் நம்ம லைஃபுக்கு நல்லது, யார்ட்டையும் சண்டைக்கு போக வேண்டாம். எங்கள் லைஃப்பில் நடந்த விஷயத்தை நான் இப்போ நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இதுக்கு மேலே சொன்னால் நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிடுவேன், எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது, ரெண்டாவது பேபி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ரீதாவுக்குமே அப்படி தான் இருக்குது. ரீதா, ஏன் உண்மையே இருக்க? ஆரம்பத்துலேருந்து நானே பேசிகிட்டு இருக்கேன், நீ எதுவும் பேசவே இல்லையே. பேசுறதுக்கு எதுவும் இல்லை, அவங்க தான் ஒரு மாதிரி பேசுகிறாங்களே. சந்தோஷமான விஷயம் வந்து நான் அப்டேட் பண்ணுறேங்க. பாருங்கள், வீடு கட்டுறது கூட இவர் கட்டக்கூடாதுங்கிறாரு. வீடு கட்டினா நான் அந்த வீட்டை நீ எப்படி கட்டுற நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. என்னங்க இவர்கிட்ட பண்ணிட்டானே, இவரோட சொத்து எழுதி வாங்கிட்டான். கட்டுவோம், அவங்க நின்று வெடிப்பாங்க. பார்க்கட்டும் பார்க்கட்டும், அதாவது அதை அப்படி சொல்கிறாரா, நீ கட்டு நான் பார்க்குறேன், நான் கட்டிகிட்டே இருக்கேன் நீ பார்த்துக்கிட்டே இரு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகே கேஸ், விடுங்க, நான் பேச விரும்பலைங்க, கஷ்டமாக இருக்குது. ஏன் அப்படி பேசுகிறாங்கன்னு தெரில. நிறைய பேர் இந்த நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இவர் மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் திருந்துங்க, இந்த மாதிரி பண்ணாதீங்க.
அடுத்தவங்க கெட்டு போனா உங்களுக்கு என்ன, பண்றது பண்ணாததுலாம் அவங்களோட இஷ்டம், எங்களுக்கு பண்ணாதீங்க அவ்வளவுதான். ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க, ஸ்கிப் பகல பண்ணி. சரி அவர் இல்ல, நான் சொல்றது அந்த கமெண்ட் செக்ஷனுக்கு போனோம், டைப் பண்ணணும், அதை போஸ்ட் பண்ணணும், அவ்வளோ நேரம் டைம் எடுக்கிறதுக்கு இப்படி தள்ளிட்டு போய். அவங்களுக்கு என்ன தெரியுமா, ஒரு வெறி, அடுத்தவங்க கெட்டு போயிட்டாலும் போய் போஸ்ட் போடுற பேசுற திட்டுல அவனை திட்டி என்ன வந்துருச்சு, அவங்களுக்கு திட்டி என்ன வந்துருச்சு. இதான் நான் சொல்றது, என்ன கமெண்ட் பண்றதுனாலே எதுவும் மாற போறது இல்லை, அது நடக்கிறது நடந்துட்டேதான் இருக்கும். அது சொல்ற மாதிரி என்னது, கடவுள் டிசைன். அது என்ன நடக்குது நடக்காதுலாம் நமக்கும் தெரியாது, கமெண்ட் பண்ற அவங்களுக்கும் தெரியாது. அதாவது நல்லது பண்ற கமெண்ட் பண்றவங்கள சொல்லலை, கெட்டதா திட்டுறீங்க பாத்தீங்களா, அவங்களதான் நான் சொல்றேன். டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண முடியும், உங்களுக்கு முன்னேறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் நான். சரி, இந்த டைம் இந்த கமெண்ட் போட வேணும். சரி ஓகே கைஸ், நான் வந்து ரிப்ளை பண்ணிட்டேன். ஓகே, இதே மாதிரியான ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். பாய். என்ன சந்தோஷம், எனக்கு வந்து இப்போ உனக்கு வந்து கொஞ்சம் பேடாவே எல்லாம் நடந்துட்டு இருக்கா, அதை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப நான் அன்னைக்கே நான் சொன்னேன், இந்த மாதிரி குழந்தை எதுனா நீ போடுற, அது நிறைய பேர் பார்த்தாங்கன்னா ஏக்கப்படுவான்னு நான் சொன்னனா இல்லையா, என் பேச்சு நான் கேட்கலையே. நீதான் குழந்தை வந்து என்னன்னு சொன்னாங்க, கண்டிப்பா அபார்ட் பண்ணணும்னு சொல்லி ஆயிட்டாங்கல்ல. நான் வந்து நாக்குல வாய் வச்சேன்னு வச்சுக்கவேன், நாக்குல வாய் வைப்பீங்களா? ஏ, இந்த நக்கல் தான் இங்க வேணாம்னு சொல்றேன் சரியா? இப்ப நான் பண்ணி நீ நக்கலுக்கு தான் இப்படி அனுப்பிச்சுட்டு இருக்கிற. நான் வீடு வாங்க போறேன், எனக்கு குழந்தை வரப்போகுது, இந்த மாதிரி எதுவுமே சொல்லாதேன்னு சொல்றேன். நீ பர்த்டே செலிப்ரேஷன் எதுவுமே வேணாம், இப்ப நீ பர்த்டே செலிப்ரேஷன் போறோம், யாராவது அழுகுறாங்களா? உனக்கு குழந்தை எல்லாம் யாராவது அழுகுறாங்களா? நீங்க அழுவாதீங்க, வேற இந்த நக்கல் எல்லாம் என்கிட்ட பேசாது சரி. இல்ல ஒரு நிமிஷம், கமெண்ட்ல வந்து நிறைய பேர் சொல்றாங்க இல்லைங்க, ஆறுதான் சொல்லணும். அவங்க முட்டா பசங்க, அவங்க பண்ணுவாங்க, அவங்க பேச்சு ஒரு பத்து பேர் சொல்றான்னு முடிவு பண்ணக்கூடாது. நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், என்ன மாதிரி என் வாயில நீ விழுந்துட்டு ஒவ்வொரு விஷயத்துல நீ அடிபட்டுட்டே தான் இருப்பீங்க. குழந்தை கிடந்துச்சு, என்ன வாய் வச்சா என்ன நடக்குமோ கேட்டது எல்லாமே நடந்துடும். உன் வீடியோ இதோட நிப்பாட்டிக்கோ. நீ பாரு, நீ நல்லா இங்க பாரு, இன்னும் நீ அனுப்பி போயினும், உனக்கு இதெல்லாம் பத்தாது. நீ வந்து ரெண்டாவது குழந்தைய பத்துக்கிறான், அஞ்சாவது குழந்தைய பத்துக்கிறான் வீடியோ போடுற. அஞ்சாவது குழந்தையா? இதுல சந்தோஷப்பட்டு என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் புரியலைங்க. எங்களுக்கு நல்லது நடந்தா என்ன, கெட்டது நடந்தா என்ன? ஏன் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அன்பா மெசேஜ் பண்றீங்க, ஆனால் ஃபீல் பண்ணாதீங்க. நக்கலா பேசுறது இதெல்லாம் இப்படி நீங்க திட்டுறனாலையும் நக்கலா பேசுறதுனாலையும் நான் வந்து என்ன ஒன்றும் இல்லாமல் போயிட போறோமா என்னங்க இது?